சித்த வித்தை தவ மையத்தின் சார்பில் நம்முடைய ஞானபிதா ஜெகஜோதி சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் உலக மக்கள் நலம் கருதி உருவாக்கிய சித்த வேத தத்துவத்தை உங்களின் செவிகளுக்கும் சிந்தனைக்கும் பயன் தரும் வகையில் தினம் தினம் வழங்கப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாய் இன்று 11ஆம் நாள் தொடக்கம். ஆனால் செத்த போது இதிலிருந்து நசித்தது என்ன? ஜீவசக்தியான வாயு. இதிலிருந்து ஜீவசக்தி நசித்து செத்து போனால் இதற்கு என்னவென்று பெயர்? பிணம் என்று பெயர். அதுவரையிலும் இதற்கு என்னவென்று பெயர்? சரீரம் என்றாகும் பெயர். அப்படி இருந்தால் எப்பொழுது சரீரம் என்றும் எப்பொழுது பிணம் என்றும் சொல்லுகிறது? ஜீவசக்தி ஆகிய வாயு இருக்கிறவரை சரீரம் என்றும் அது இல்லாமற் போனதற்கு பின் பிணம் என்றும் சொல்லுகிறது. ஆனதினால் ஜீவசக்தி ஆகிய வாயுவிற்காகும் சரீரம் என்று சொல்ல வேண்டும். அந்த சரீரமாகின்ற வாயு இந்த ஜடத்தில் ஸ்திதி செய்கிற காலம் வரைக்கும் சரீரம் என்றும், எப்பொழுது இந்த ஜடத்திலிருந்து அந்த வாயு நாசமாகி தீர்ந்து போகிறதோ அப்பொழுது பிணம் என்றும் சொல்லப்படுகிறது. அது எப்படி என்றால், ஒரு வாழைப்பழத்தை இவ்விடம் கொண்டு வந்து வைத்தால் அதற்கு என்ன பெயர் சொல்லுகிறது? வாழைப்பழம் என்று. அந்த வாழைப்பழத்தின் உள்ளில் உள்ள கனியை எடுத்தால் பின் என்ன மிச்சம் உண்டு? தோல். அப்பொழுது அதற்கு என்னவென்று சொல்லுவது? பழத்தோல் என்று. அவ்விதம் சொல்வதற்கு காரணம் என்ன? அதனுள்ளில் கனி இல்லாததினால். அதனுள்ளில் கனி இருக்கும் போது என்ன என்று சொல்லுவது? பழம் என்று சொல்லுவது. ஆனால் கனி இருக்கும் போது அதற்கு பழம் என்றும், கனி இல்லாத போது அதற்கு தோல் என்றும் சொல்லுகிறது. அந்த பிரகாரமே ஜீவன் இதனுள்ளில் இருக்கும் வரை சரீரம் என்றும், ஜீவன் இதிலிருந்து நசித்து போன பின் அதற்கு பிணம் என்றும் சொல்லுகிறது. அந்த பிரகாரமே சரீரமாய் இருக்கிற வாயு உடம்பிலிருந்து வேறுபடும் பொழுது பிணமாகிறது. அதுகொண்டு வாயுவே ஆகும் சரீரம். தவிர சரீரம் இருக்கும் பொழுது மாத்திரமே ஆகாரங்களை உட்கொள்கின்றதும் சேஷ்டைகள் செய்கின்றதும் கேட்கின்றதும் காணுகின்றதும் அறிகின்றதும் ஆகிய தொழில்களும் உண்டாகின்றன. சரீரம் இல்லாதிருந்தால் புசிப்பதற்கும் சேட்டைகள் செய்வதற்கும் கேட்பதற்கும் காண்பதற்கும் அறிவதற்கும் செய்வதற்கும் முடிகிறதில்லை. இந்த ஜடமாகும் சரீரம் என்றால் செத்து போன போதும் இந்த ஜடத்தை காண்கிறோம் அல்லவா? காண்கிறதுண்டு. அப்பொழுது முன் சொன்ன யாதொரு சேஷ்டைகள் முதலானவை அதற்கு உண்டாயிருந்ததா? இல்லை. அது சரீரமாயிருந்ததென்றால் முன் சொல்லப்பட்ட சேஷ்டைகள் உண்டாக வேண்டியதல்லவா? ஆம், உண்டாக வேண்டும். அப்பொழுது அதற்கு சரீரம் என்று சொல்வதற்கிடம் உண்டா? இடமில்லை. ஆனால் சரீரம் என்பது எது? ஜீவசக்தியாயிருக்கிற வாயுதான் என்று வெளிப்படுகிறது. ஆனால் ஜீவசக்தியாயிருக்கிற வாயுவாகும் இந்த ஜடத்திலிருந்து குறைந்து குறைந்து நசித்து போகிறது. அது எப்படி என்றால், நீர் ஊற்று ஓடிக்கொண்டிருப்பது போல் பஞ்சேந்திரியம் என்று சொல்லி வருகிற 5 துவாரங்களின் வழியாய் கரைந்து கரைந்து வெளியில் போய் ஈனித்து, அதாவது குறைந்து குறைந்து ஈனித்து, அதாவது மெலிந்து மெலிந்து நசித்து இல்லாமல் போகின்றது. அந்த பிரகாரம் நசித்து போகின்ற வஸ்து எது? ஜீவசக்தியாயிருக்கின்ற வாயு. அதற்குத்தான் சரீரம் என்றும் தேகம் என்றும் சொல்லுவது. தவிர ஒருவனது முழங்கால் முட்டியில் இரத்தவாதத்தால் வீக்கம் உண்டானால் அந்த காலை அவருக்கு அசைப்பதற்கு முடியுமா? முடியாது. காரணம், அந்த முழங்காலின் மேல் இரத்தம் கட்டியதால் ஜீவசக்தியாயிருக்கிற வாயுவினுடைய கதாகதம், அதாவது போக்குவரவுக்கு தடை நேரிட்டிருந்ததனாலாகும். அதுவல்லாமல் பச்சை வாதம் பிடித்து கை கால் முடங்கியுள்ளவருடைய அந்த கைக்கும் காலுக்கும் ஏதாவது சக்தியோ கிள்ளினால் வலியோ உண்டாகுமா? அல்லது அந்த கையையும் காலையும் தானாகவே அசைக்க முடியுமா? முடியாது. அது என்ன காரணம்? ஜீவசக்தி ஆகிய வாயுவிற்கு போக்குவரவு, அதாவது கதகதம் இல்லாமையினால். அப்பொழுது ஜீனிப்பது எது? ஜீவசக்தியாகிய வாயுவாகும். அந்த ஜீவசக்தியாகிய வாயுதான் தேகம். தேகம் என்றால் தகிக்கப்படுகிறது என்று பொருள். அப்படி தகிக்கப்படுகிறது ஜீவசக்தியாகிய வாயுவாகும்.
அது எவ்விதம் என்றால், ஒரு கல்லறை உண்டாக்கி அதில் கொட்டாங்கச்சியும் காய்ந்த வரகையும் போட்டு மண்ணெண்ணை விட்டு அதனுள்ளில் ஒரு தேகத்தை வைத்து தீயிட்டு அதற்குள்ளில் வாயு புகாமல் அடைத்து பத்திரம் செய்தால் அது எரியுமா? எரியாது. என்ன காரணம்? அது வாயு அதனுள்ளில் பிரவேசிக்காதுதான். ஆனால் அக்னி எதில் இருக்கின்றது? வாயுவில் ஆகும். இதோ தெரிகிற விலைகள் அக்னி பற்றி எரிந்து கொண்டிருக்கும் பொழுது அதோடு சம்பந்தப்பட்ட மற்ற விறகு எரியுமோ? எரியாது. எப்பொருளில் அக்னி இருக்கின்றதோ அப்பொருள்தான் தகிக்கின்றது, அதாவது எரிகிறது. ஆகையினால் வாயுவில் அக்னி இருக்கிறது, அந்த வாயுதான் எரிகிறது. அது எப்படி எனில், சப்தம் அக்னி சொரூபமாகும். அந்த சப்த மூலமாய் ஜீவசக்தியாயிருக்கிற வாயு தகித்து அதாவது எரிந்து அழிந்து போகிறது. அதனால்தான் அதற்கு தேகம் என்று சொல்லுகிறது. இதனாலேதான் இதற்காக தமிழில் கத்தாதே கத்தாதே என்று சொல்லுவதன் காரணம் கத்துதலும் காளுதலும் அக்னியாகும். ஆகையலால் அக்னி சொரூபமாயிருக்கிற சப்த வாயிலாய் ஜீவசக்தியாயிருக்கிற வாயு நசித்து போகிறபடியால் வாயுவிற்கு தேகம் என்று சொல்லுகிறது. அதுகொண்டு ஜீவசக்தியாயிருக்கிற வாயுவாகும் ஈஸ்வரன். அந்த ஈஸ்வரன் தான் சிருஷ்டி ஸ்திதி சம்காரம் முதலியவைகளை செய்வது தவிர நம்மையும் சிருஷ்டிக்கிறது ஜீவசக்தியாகிய வாயுவாகும். அதற்கு ஒரு உதாரணம், பிணம் சம்யோகம் செய்யுமா? செய்யாது. என்ன காரணம்? பிணத்திற்கு ஜீவசக்தியாகிய வாயு இல்லாததினால். அப்பொழுது ஜடத்தில் ஜீவசக்தியாயிருக்கிற வாயு கதாகதம் செய்யும் பொழுது மாத்திரமே சிருஷ்டிக்கிறதற்கு முடிகிறது. அச்சமயம் மாத்திரம்தான் சம்யோகத்திற்கு விருப்பமும் சம்போகம் செய்யவும் முடிகிறது. சம்யோகம் இல்லையானால் சந்தானம் உண்டாகுமா? உண்டாகாது. என்ன காரணம்? சம்யோகம் இல்லாததனால். அப்பொழுது சம்யோகம் செய்ய என்ன வேண்டும்? ஜீவசக்தியாயிருக்கிற வாயு உண்டாயிருக்க வேண்டும். அப்பொழுது யாராகும் சிருஷ்டிக்கிறது? ஜீவசக்தியாகிய வாயுவாகும். ஆனால் அந்த வாயு ஒன்றிலேயே சிருஷ்டி உண்டாகுமா? உண்டாகாது. ஆனால் அந்த வாயு எதை கொண்டு சிருஷ்டிக்கிறது? பஞ்சபூதங்களை கொண்டு. பஞ்சபூதங்கள் என்று சொல்வது எவையெல்லாம் ஆகும்? பிருத்திவி அதாவது மண்ணும், அப்பு அதாவது நீரும், அக்னி அதாவது நெருப்பும், வாயு அதாவது காற்றும், ஆகாயம் அதாவது வெளியும் ஆகிய இவைகளாகும். இவைகள் எல்லாவற்றையும் ரூபம் இல்லாமல் இருக்கின்ற ஈஸ்வரன் ஒரு ஸ்திரீனுடைய வயிற்றுக்குள் கொண்டு போய் எந்த பிரகாரம் சிருஷ்டிக்கின்றது? அப்படி சிருஷ்டிப்பதற்கு முடியுமா? முடியாது. ஆனால் எதை கொண்டு சிருஷ்டிப்பதென்று நாம் ஆலோசிக்க வேண்டியது. அதற்கு உதாரணம், 4-5 வயதுள்ள ஒரு குழந்தை சம்யோகம் செய்தால் அந்த சம்போகத்தினால் சந்தானம் உண்டாகுமா? உண்டாகாது. அதன் காரணம் என்ன? அந்த குழந்தைக்கு இந்திரியம் இழகாததால். இந்திரியம் என்றால் என்ன? சுக்கிலம். சுக்கிலமாயிருக்கிற பீஜம் ஸ்திரீயினிடம் சென்று விழாமல் இருந்தால் கர்ப்பம் உண்டாகுமா? உண்டாகாது. அப்பொழுது எதை கொண்டு சிருஷ்டிக்கிறது? சுக்கிலத்தை கொண்டு. அந்த சுக்கிலம் ஜீவனுக்கு கீழாகவோ மேலாகவோ இருக்கிறது? ஜீவனுக்கு கீழாகவே தான் இருக்கிறது. அந்த ஜீவன் இருப்பது எவ்விடம்? ஆகாசத்தில். ஆகாசம் என்பது என்னவென்று முன் சொல்லப்பட்டிருக்கிறது, சிரசு என்றாகும். ஆனால் அந்த ஆகாசம் புருவ மத்தியத்தின் மீது தலைக்குள்ளில் உச்சி வரையாகும். அந்த ஆகாசத்திலாகும் ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவனுடைய சலனத்திற்காகும் ஜீவசக்தியாகிய வாயு என்று சொல்வது. அந்த வாயு உற்பவித்ததான புருவ மத்தியத்தில் தான் சுக்கிலம் இருக்கிறது. சுக்கிலம் புருவ மத்தியத்திலாகும் என்பதற்கு உதாரணம், வியாதினால் ஜனம் களைத்ததாலோ அல்லது நாடிகளுக்கு பல குறைவினாலோ அதிக தூரம் நடந்து தாதிகளுக்கு சோர்வு உண்டானதினாலோ முன்னரே ஏதேனும் ஸ்திரீயை கண்டு மோகித்தோ மற்றோ இருப்பிடமாகிய காம கலையிலிருந்து இழகியிருந்த சுக்கிரம் சம்யோக சமயத்தில் இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்று அறிய முடிகிறதில்லை.
முன்கூறிய ஏதோ ஒரு காரணத்தாலும் காம கலையாகிய தனக்குரிய இருப்பிடத்திலிருந்து முன்னமேயே இழகாமல் புணர்ச்சி சமயத்தில் உள்ள சிரமத்தினால் மட்டும் சிக்கலம் இழகுமேயானால் ஜடத்துக்கு நடுக்கமும் கண்கள் மூடி மூடி போவதும் தலைக்கும் நடுக்கமும் உண்டாகிறது. அதற்கு காரணம் எல்லா நாடிகளும் வந்து சேருமிடம் புருவ மத்தியம், அதாகும் சுழிமுனை என்று சொல்லப்படுகிற நெருப்புக்கண். நாடிகளிலிருந்து உண்டாகின்ற வீரியம்தான் சிக்கிலம். அது அக்னி நேத்திரமாகிய புருவ மத்தியத்தில் இருக்கிறது. அதற்காகவும் அக்னி சொரூபமாய் இருக்கிற சிக்கிலம் என்று சொல்லுவது. ஜீவனிலிருந்து உற்பவிக்கும் சக்தியாயிருக்கிற வாயு ஜடத்தில் கீழும் மேலும் கதாகதம் செய்வதும் அந்த பிரகாரமுள்ள சக்தி மேல் பிரகாரமுள்ள சலனம் நிமித்தம் பஞ்சேந்திரியங்களின் வழியாய் வெளியே போய் நசிக்கவும் செய்கிறது. இந்த பிரகாரத்தில் நசித்துக் கொண்டிருக்கிற சக்தியாகும் மாயை. சிருஷ்டி உண்டாகின்றது சம்யோகத்தினாலாகும். ஆனால் சம்யோக சமயத்தில் மேல் பிரகாரம் பஞ்சேந்திரியங்களின் வழியாய் வெளியில் போகின்ற சக்தி வெளியில் போகாமல் தன்னுள்ளில் கூடி ஒரே கதியாய் கதப்பாய், அதாவது இழைப்பு ரீதியாய் மேல்பாகத்தில் தனது உற்பவஸ்தானமாகிய புருவ மத்தியத்துக்கு சென்று அவ்விடம் ஸ்திதி செய்து கொண்டிருக்கிற ஜீவனோடு சேர்கிறது. அதாவது உள்ளின் வழி கூடி கதாகதம் செய்து கொண்டிருக்கிற சக்தி ஸ்திரீயும் புருவ மத்தியத்தில் ஸ்திதி செய்து கொண்டிருக்கிற ஜீவன் புருஷனுமாகும். இந்த பிரகாரமுள்ள ஸ்திரீ புருஷ சம்யோகத்தினால் அக்னி சுரூபமாயிருக்கிற சுக்கிலத்தை இழக்கி அந்த சுக்கிலத்தை மேற்சொன்ன ஜீவன் சக்தியோடு சீர்த்து சேர்த்து கீழே கொண்டு வந்து சக்தியின் வழியாய் அச்சுக்கிலத்தை கொண்டு அந்த ஜீவசக்தியாய் இருக்கிற வாயு சிருஷ்டிக்கிறது. இந்த பிரகாரத்திலாகும் சிருஷ்டி உண்டாகிறது. குருவே, நான்கு விதத்திலாகும் சிருஷ்டி என்றும் நன்று, நாளைக்கு தொடர்வோமா? ஆத்ம வணக்கம்.